வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சுற்று வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட், களப்பணியாளர், பேச்சாளர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர். நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, வந்து நிலம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் நீதிமன்றத்திற்கு செல்வதை தவிர்க்கலாம் என்பது என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஆதரவு கோரல். நிலம் உங்கள் எதிர்காலம் என்ற இந்த புத்தகம் நான் எழுதின புத்தகம். அது மொத்தம் 352 பத்தகம். உங்களுக்கு வந்து நிலங்கள் சம்பந்தப்பட்ட A to Z பிரச்சனை, கள நிலவரங்கள், அதாவது தியரியாக ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்கும், அது எளிமையான லேமன் டேர்மில் நான் எழுதியிருக்கேன். மிக பயனுள்ள புத்தகம். இதனுடைய விலை ₹525. இதை வாங்கி ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன். இதனுடைய விவரங்கள் எல்லாம் இந்த காணொளியின் கீழே இருக்கிற பின்டு கமெண்ட்டில் இருக்குது. நிச்சயமாக வாங்கி பயன்பெறுமாறு வேண்டுகிறேன். எங்களுக்கும் ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன். நாம் இப்பொழுது மீண்டும் தலைப்பிற்கு போவோம். அதாவது, நீதிமன்றங்களுக்கு நிலச்சிக்கல்களுக்கான வழக்குகளுக்காக செல்ல வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்றதான் நான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு இந்த தலைப்பு பேசும்போது, நீதித்துறை சார்ந்தவர்கள், நீதிமன்றங்களை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் அனைவரும் என் மீது வருத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கசப்பாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட அனுபவத்தில் என்ன அப்படின்னா, வந்து நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், நிலம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஒரு தலைமுறை தாண்டி நடக்குது. அதாவது உடனடியாக கிடைக்கிறதில்ல. அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்பதை வந்து இதுவரை நீதிமன்றங்கள் உணரவில்லை. அது மற்ற வேறு எந்த வழக்குலையாவது இருந்துட்டு போட்டோம், நான் மற்றதுக்கெல்லாம் போங்க, ஒரு கிரிமினல் கேஸோ மற்ற வழக்குகளோ அதுக்கு நான் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் சிவில் வழக்குகள் போகும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தாமதமாகும் பொழுது ஒரு தலைமுறை இப்போ வந்து அப்பா வழக்கு போடுறாரு, அடுத்து அவர் வேகமாக தன்னுடைய கோபம், தன்னோட ஈகோ இதெல்லாம் கிளம்பி அது வேக வேகமாக கோர்ட்டுக்கு போய் அந்த வேலையை செய்கிறாங்க. அது மட்டும் செய்யும் போது, அதுக்கு மட்டும் இல்லை, அவங்க நிறைய பணத்தை இழக்கிறாங்க. உழைச்சு கொட்டுறாங்க, ஈகோ கொட்டுறாங்க. வழக்கறிஞர்கள், நீதிமன்றம், சார்ஜி, போக்குவரத்து சார்ஜி, அப்புறம் அதுக்கான வக்கீல், புரோக்கரு, இப்படி அது ஒரு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பேப்பரு, ஜெராக்ஸு, பெட்டிஷனு, கோவம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அடுத்து அவங்க பையன் அடுத்து தாமதிக்கும் போது இந்த வேகத்தை அவங்க காட்டுறதில்லை, அடுத்த தலைமுறையில் மாறிடுது. நான் 2004 ஒரு குடும்பத்திற்கு வழக்குக்காக உதவி செய்கிறேன். இப்போ அவங்க தலைமுறை, அடுத்த தலைமுறை வந்துருச்சு. 2019 வரையும் இன்னும் அந்த வழக்குகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிறோம். அதனால் வந்து இதே போன்ற வலி நிறைய பேருக்கு இருக்குது. தாமதிக்கப்படுகிறது, அநியாயத்திற்கு தாமதிக்கப்படுகிறது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன் வேணாம் அப்படின்னா, அடுத்து மனிதர்களை டிஸ்கனெக்ட் பண்ணுது. நாம் எல்லாரும் செப்பரேட்டிசம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சாதி, மதம், இனம், காது, இது சொல்கிறதுக்கு ஆண் பெண் இல்லை, எல்லாம் செப்பரேட்டிசம். நான் வந்து அவர்களை ஒரு மனநோயாளியாக தான் பார்க்குறேன். மனிதர்களை பிரிக்கின்ற உணவு முறைகளையும் சரி, அதுலேயும் சரி பிரிக்கின்ற, எல்லாத்தையும் உடையில் எல்லாத்தையும் பிரிக்கின்றவங்களாம் அவங்களாம் சைக்கு. அப்போது அந்த செப்பரேட்டிசத்தை ஜாஸ்தி பண்ணுது, பிரிவினையை ஜாஸ்தி பண்ணுது, இணக்கமாக போக விடலை. ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுனா வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள் எல்லாம் வந்து அவங்க டிராஃப்ட் போடும்போது இன்னும் கூடுதலாக மெரிட்டுக்காக அவர்கள் ரெண்டு பேருக்குடைய வேல்யூஸ் எல்லாம் மறந்து பொய் குற்றச்சாட்டுகள் தவறுதலாக சொல்கிறதன் மூலமாக அந்த ரெண்டு பேரும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருடைய கான்சியஸ்லேயும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் சமாதானமாகிறது கூட தாமதமாகிறது. அப்போது காலதாம எளிமையாக முடியப்படுவது, இணக்கமாக முடியப்படுவது கூட நீதிமன்றம் போனதற்கு பிறகு அது இணக்கமாக முடிய வாய்ப்பு இல்லாமல் போய்கிட்டு வருது. பேச்சுவார்த்தைகள் முடியப்படுவது கூட நீதிமன்றம் போயிட்டதுக்கப்புறம் வந்து அது வந்து தாமதப்படுகிறது. அதனால் வந்து உங்களுடைய தனிப்பட்ட சொத்து பிரச்சனையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீதிமன்றங்கள் உள்ளே தலையிட வேண்டுமா என்பதை நீங்கள் இரண்டு தரப்பினருமே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீதிமன்றம் போனால்தான் அந்த சிக்கல் தீரும் என்றால் நிச்சயமாக போகலாம். உங்கள் இரண்டு நபர்களுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனையை, நீங்கள் ரெண்டு நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை, ஐந்து நபர் சம்பந்தப்பட்டதாக, ஒரு அரசு எந்திரத்தின் நம்பர் சம்பந்தப்பட்டதாக வைக்கலாமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்கள். அடுத்ததாக
ஏன் போகக்கூடாது அப்படின்ற காரணம் நான் அடுக்கிறேன். சேமிப்பு பணம் நிறைய இழக்கிறீங்க, வழக்கறிஞர்கள் உங்கள் பணத்தை சாப்பிட்றாங்க, வழக்கறிஞர்களுக்கான முகவர்கள் உங்கள் பணத்தை சாப்பிட்றாங்க, பாதுகாப்பாற்ற உணர்வு இருக்குது, மன உளைச்சல் இருக்குது. எதுக்கு ராத்திரி திடீர்னுட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களா காவல்துறை மூலமாக? ஏன்னா நீதிமன்றம் மட்டும் போனால் பார்த்தாது, அதர் சைடு இருக்கிறவங்க காவல்துறை மூலமாகவும் அழுத்தம் கொடுக்குறாங்க, செட்டிங் வழக்குகள் போடுறாங்க. எனக்கு நேரடியாக அனுபவம் இருக்கிறது. அதாவது எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. அதாவது காவல்துறையும் சேர்ந்து வரால் மன உளைச்சலோடு இருக்கிறாங்க, ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு. அடுத்து எப்பவுமே வந்து எதிர்மறை சிந்தனை, கோபம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும்போதே வந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே நடக்கும். அப்போது அந்த நில விஷயங்கள்லையும் அதே தான் நடக்கும். அதனால் வந்து சண்டை, கை கலப்பு, அந்த நிலம் சம்மந்தப்பட்டு வெட்டு குத்து எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கவே தேவையில்லை, இணக்கமாக பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம். கொலை வரைக்கும் போகுதுங்க. ஒரு சொத்து, ஒரு லேண்டில் பிரச்சனைனா ஈகோ வந்து, அதுக்கப்புறம் ஈகோ வந்து, கோவம் வந்து, எதிர்மறை உணர்வுகள் வந்து, நான் அருவாள் எடுத்தால் தீர்த்துட முடியும்னு நினைக்கிறாங்க, நீதிமன்றம் போனால் தீர்த்துட முடியும்னு நினைக்கிறாங்க. சண்டை அந்தளவுக்கு நடக்குது. நீதிமன்றங்களுக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பமே விரிசல் ஆகிடுது. இப்போ குடும்பத்துக்குள்ளே சொத்து சண்டைன்னு வச்சுக்கோங்க, அவன் கோர்ட்டுக்கு போயிட்டானா, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் காட்சி இல்லை. அதாவது டிஸ்கனெக்ஷன், செப்பரேட்டிசம், சைக்கோவாக மாறிடுறாங்க. அதனால் வந்து நான் போகிறத தவிர்க்கலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது கடை வாங்கி அப்பீல் போகிறீங்க, என்ன தான் பண்ணி வேலை செஞ்சாலும் சரி. இப்போ ஒரு நபர் வந்து 10 ஆண்டுகளாக நீதிமன்றப்படி ஏறி, அவருக்கு தான் பாதிக்கப்பட்டவர், அவர் தான் அவர் வந்து ஜெயிச்சிடுறார். இம்மிடியட்டாக அந்த ஆதிக்கமாக இருக்கிற தோத்த இன்னொரு நபர் உடனே மேலே போய் தீர்ப்பை மாற்றி உடனே வாங்கிட்டு வந்துடுறாங்க. 10 ஆண்டுகளாக வாங்கின தீர்ப்பை ஏதோ ஒரு சப்ப காரணத்துக்கு சொல்லி தீர்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தீர்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், தீர்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், நான் யூடியூப்பில் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. வாங்கிட்டு வந்துடுறாங்க, மேல் கோர்ட்டில் தீர்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போது எங்கே போனாலும் டாப்பில் வாங்கிட்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்கள் அதற்கு முன்பே பேச்சுவார்த்தை மூலமாக கூட தீர்க்கலாம், நீதிமன்றம் போவதை தவிர்க்கலாமே. அடுத்து நீதிமன்றங்களில் போதுமான நீதிபதிகள் இல்லை, நீதிமன்றங்களில் போதுமான வசதிகள் இல்லை, நீதிமன்றங்களில் வழக்குகள் மலைமலையாய் தேங்கி நிற்கிறது, வழக்கறிஞர்கள் ஃபீஸ் எல்லாம் வாங்கி கொள்கிறார்கள், சமுதாயத்தின் மேல் இருக்கிற அக்கறையால், கிளைண்ட்டுக்கு மேல் அக்கறை இல்லாதனால் பல ஸ்ட்ரைக்குகளை பல அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்வதால் வந்து அவர்கள் தன்னுடைய வழக்குகளுக்காக நிறைய நேரம் ஒதுக்க முடியவில்லை. நீதிமன்ற எந்திரமும் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எந்திரமும் மொத்தமாக தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வழக்குகள் கொஞ்ச நாள் இழுத்ததுக்கப்புறம் ரெண்டு வக்கீலும் பேசி கொஞ்ச நாளில் சமாதானமாக முடிச்சுக்கோங்கன்னு அவங்களும் தான் சொல்கிறாங்க. ஆக சண்டை போட்டு வெட்டுக்குத்து போட்டு கோர்ட்டில் பல ஆயிரக்கணக்கான காசு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட கோவம்லாம் தணிஞ்சு நீங்கள் ட்ரெயினாகி அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆனதெல்லாம் மறந்து ஒரு பக்குவமான நிலைக்கு வரும்போது ரெண்டு தரப்பில் வக்கீலும் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையில் அது சமாதானம் பண்ணுறாங்க. இந்த சமாதானத்தை தான் நீங்கள் முன்னாடியே பேசி முடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வழக்குக்கு செலவு பண்ணதுக்கு, அலைஞ்சதுக்கு, இதுக்கு நேரம் கொடுத்ததுக்கெலாம் ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா அந்த வேல்யூவுக்கு இதே இடத்த வாங்கியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அடுத்து நிலம் பிரச்சனையில் ஒருத்தர் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வச்சுக்கிறாரு, போலி பத்திரம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வந்துட்டார், இடம் எனதுன்னு வராரு. டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டுக்காரன் நேரடியாக நீதிமன்றத்துக்கு இம்மிடியட்டாக போயிட்டு என்னுடைய பத்திரம்தான் ஒரிஜினல் அப்படின்னு டிக்ளரேஷன் சுட்டு போட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்காரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறான். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்காரன் நோட்டீஸ் போனோடனே மேட்ரு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ரைட்டாக சொல்லுது, அவன் தன்னை போய் இவன் டூப்ளிகேட் பத்திரம் வச்சுருக்கான்ட்டு போலி பத்திரம், டூப்ளிகேட் பத்திரம் போட்டவனை
கிரிமினல் கண்ட்ரோல் குற்றத்தில் தண்டிக்க சொல்லி போலீஸில் காவல் நிலையத்தில் கொடுக்க முடில. ஏன்னா மேட்ரு கோர்ட்டுக்கு போயிட்டனால நாங்கள் இதில் தலையிட முடியாது அப்படின்றாங்க. அதாவது தவறு செய்தவர்கள் காவல்துறை தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக மேட்ரை கோர்ட்டில் கொண்டு போய் ஒட்டிடுறாங்க, அட்டாச் பண்ணி விட்டுறாங்க. ஒட்டிட்டா மட்டும் பத்தாது, அதை 10 ஆண்டுகளுக்கு இழுக்கின்ற வேலையை செய்வதனால அவர்களுக்கு, அதாவது தவறு செய்கிறவர்களுக்கு கூட சட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது நீதிமன்றம் மூலமாக. இதனால் நீங்கள் நீதிமன்றம் போகலாமா அப்படின்னு யோசிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் நீதிமன்றம் போங்க, ஆனால் வந்து லாபம் இருக்கணும், கையில் இருக்கிற காசு கரையக்கூடாது. எப்படி? இப்போது ஒரு நண்பர் ஒரு வங்கியில் ஒரு தொழில் ஆரம்பித்து தொழில் நடத்தும் போது ஒரு 5-6 கோடி ரூபா கடன் வாங்கிட்டார். இந்த கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியல, அப்புறம் இந்த கம்பெனியை வித்துடுறாரு. இப்போது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, யார் கடனை கட்டணும் அப்படின்ற ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்போது ஆர்பிட்ரேஷன் போடுறாங்க. ஆர்பிட்ரேஷன்னா நீதிமன்றத்தில் பேசி தீர்த்துக்கலான்ட்டு. ஆர்பிட்ரேஷனுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஹால் வாடகை கட்டணும், அந்த ரிட்டையர்டு ஜட்ஜிக்கு சம்பளம் தரணும், 2 தரப்பு வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், ரைட்டாக. ஆர்பிட்ரேஷன் வரும்போது ஒரு இதுக்குன்னு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அன்றைக்கி டே செலவாகுது. அப்போ நாம் கேட்குறோம், என்னங்க இதை மாதிரி வந்து 20,000 30,000 செலவு பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆர்பிட்ரேஷன் போய் காலம் இழுத்துட்ருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை ஐயா, அங்கே வட்டி கட்ட சொன்னால் 1,000 கட்ட சொல்லுவான், அந்த வட்டிக்கு நீதிமன்றம் மூலமாக டைம் இழுத்து மேட்ரு இந்த கோர்ட்டுன்னு சொல்லி ஆர்பிட்ரேஷனில் போட்டோம்னா இது கம்மி காசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், அங்கே எங்கே நிறைய வட்டியை குறைக்க சொல்லி அசலுக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பணம் வர மாதிரி இருந்தால் நீதிமன்றத்தை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க அல்லது தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க டூப்ளிகேட் பத்திரத்தில்னா காவல்துறை ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஏதாவது உங்கள் நீதிமன்றம் உங்களுக்கு செலவை குறைக்குமானால், நீதிமன்றம் உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்துமானால், நீதிமன்றம் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்குமானால் நிச்சயமாக செல்லுங்கள். ஆனால் கோபத்திலையும் ஈகோலையும் சண்டையிலையும் விடமாட்டேன் பாருன்னு சொல்லி போக வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து சிவில் வழக்குகளுக்கு தான் போவேணான்னு சொல்கிறேன், நீதி வழக்கெல்லாம் நீதிமன்றம் போய் தான் ஆகணும், லாபம் இருந்தால் போங்கன்னு சொல்கிறேன். ஏனால் நீதி இமீடியட்டாக கிடைக்கிறது இல்லாதனால நான் சொல்கிறேன். அதனால் வந்து வழக்கறிஞர்களோ அல்லது சட்டத்துறை சார்ந்தவர்களோ நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து அறிவுரை செஞ்சால் நான் மாற்றிக்கிறேன், இது தவறு அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற கருத்தை நான் உங்கள் கையில் சொல்லிட்டேன். இது நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட நில உரிமையாளர் 2 பேரும் முடிவெடுத்துக்க வேண்டியதுதான். இதில் எதுக்கு வெளியில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்லாம் வரணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் பேசிக்கோங்க. மனிதன் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நீதிமன்றங்கள் தேவையில்லை என்பது தான் என்னோட கருத்து. அதனால் வந்து பகை வெறுப்பெல்லாம் மறந்து நிலம் சிக்கல்னு வரும்போது அது 2 தரப்புலையும் இருக்கிறத நடந்து தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுதான் நான் இன்றைக்கி பேசுகிற விஷயம். உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்டு ஏதாவது சிக்கல்களோ பிரச்சனைகளோ இருந்தால் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் இருக்கிற இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் 9841665837 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கேளுங்கள். நானும் என் குழுவினரோ உங்களுக்கு தொலைபேசியிலையோ இல்லை பேசுகிறோம். நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், எங்கள் குழுவினரும் நானும் பண்ணுறோம். நான் மாதந்தோறும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இலவச முகாம் போடுறேன். அதாவது நீங்கள் ஆவணங்களோட வந்தால் சிக்கல் ஏதாவது இருந்தால் அதை எப்படி செய்யலாம், கள நிலவரத்தோடு எப்படி ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை, இலவச ஆலோசனை கொடுக்குறேன். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.